News and News பகுதிக்குள் செல்லலாம். இதில் முதலாவதாக கன்னியாகுமரிக்கு வரவிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அங்கு விவேகானந்தர் பாறையில் இரண்டு நாட்கள் தியானத்தில் ஈடுபடவிருக்கிறார். ஏற்கனவே 2019 தேர்தல் நடந்து முடிந்த பிறகும் அங்கிருக்கக்கூடிய கேதர்நாத் குகையில் சென்று அவர் தியானத்தில் ஈடுபட்டது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இந்த முறை கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறையை தேர்வு செய்ததற்கான காரணங்களாக பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. மிக முக்கியமாக விவேகானந்தர் மீதான தன்னுடைய ஆர்வம், அவருடைய ஐடியாலஜிஸ் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நாடு முழுக்க தெரியப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த இடத்தில் அவர் தியானத்தை செய்வதற்காக தேர்வு செய்திருக்கிறார் என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அரசியல் ரீதியாக பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. குறிப்பாக தமிழ்நாடு சார்ந்தும் தமிழ் சார்ந்தும் பல்வேறு விஷயங்களிலும் பல்வேறு பேச்சுகளிலும் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து இந்த தேர்தலுக்கு முன்பும் சரி அவர் ஈடுபட்டதை பார்க்க முடிந்தது. இதற்கு பல்வேறு உள்நோக்கங்கள் எதிர்கட்சிகளால் சொல்லப்பட்டாலும் பாஜக தரப்பில் தமிழ்நாடு மீதான ஒரு தனி அக்கறை அவருக்கு இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறார்கள். அதனுடைய நீட்சியாகத்தான் தற்பொழுது இந்த பரப்புரை முடியக்கூடிய அந்த நாளில் தன்னுடைய வருகையை கன்னியாகுமரிக்கு அவர் திட்டமிட்டிருக்கிறார் என்றும் அந்த தியானம் இங்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இது பல்வேறு விஷயங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே ராமர் கோயில் திறப்பின் போது இங்கு இருக்கக்கூடிய கோயில்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்ததும் அதே போன்று தேர்தலுக்கு முன்பாக பலமுறை 2 மாதங்களில் பலமுறை அங்கு வந்து இங்கு அவர் பரப்புரையில் ஈடுபட்டது முக்கியமாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ ஆன்மீக ரீதியான ஒரு தொடர்பு படுத்தல் என்ற ஒரு விஷயத்தில் பாஜக ஈடுபடுகிறதா என்ற கேள்வியை எழுப்பக்கூடியதாக இது அமைகிறது. மற்றொரு வகையில் பிரதமர் நரேந்திர மோடி ஒடிசாவில் பேசிய தமிழ்நாடு குறித்த அந்த கருத்திற்கு எதிர்வினை ஆற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேர்தல் நடந்து முடிந்ததனால் தமிழ் பற்று என்ற அந்த வேடத்தை மோடி கலைத்திருக்கிறார் என்ற விமர்சனத்தை கடுமையாக முன்வைத்தார். எனவே அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் கூட இந்த தற்போது கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறார். தேர்தல் முடிந்த பிறகும் மோடி இங்கு வருகிறார் என்பதை பறைசாற்றும் விதமாக இந்த திட்டமிடல் இருக்கலாம் என்ற ஒரு அரசியல் காரணமும் சொல்லப்படுகிறது.